கங்காதரா என்றும் ஜட்டாதரா என்றும் ரிஷபாரூடா என்றும் மகாதேவா என்றும் உன்னை அழைப்பதை கேட்ட மாத்திரத்தில் உன் அன்பர்கள் அருள் வேட்கை எடுத்து பரவசமடைகின்றனர். பேரருவி வீழ்கின்ற மடுவினுள் தலை கீழாக மாட்டிக்கொண்டவர்கள் உயிர் தப்பிக்க திணறுவது போன்று உன் அன்பர்கள் உன் அருளை பெற பேர் அவா உருகின்றனர். அன்னவர்களை காத்திருக்க வைத்துவிட்டு என்னை நீ ஆட்கொண்டுள்ளாய். அவர்கள் பெற்றுள்ள பேர் அவாவை பெறுதற்கு அடியேனது சிறு நெஞ்சம் போதவே போதாது. உள்ளங்கால் முதல் உச்சியளவு நான் நெஞ்சு ஆகி உருக வேண்டும். அவர்களுக்கு நிகராக அன்பு கண்ணீர் மல்கதற்கு எனக்கு இரண்டு கண்கள் போதா. உடம்பெல்லாம் கண்ணாய் அவைகளினின்று கண்ணீர் பெருகி வெள்ளமாய் பாய்தல் வேண்டும். ஆனால் என் தந்தையே, இந்த சிறு நெஞ்சமும் கல் நெஞ்சமாகி உருகாதிருக்கின்றது. உலர்ந்த மரக்கட்டையில் செய்த கண்கள் போன்று என் கண்கள் இரண்டும் வறண்டு கிடக்கின்றன. என் வினை அவ்வளவு கொடியது ஆகும். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்ற போது நான் வினை கேடன் என்பாய்போல இணையன்னான் என்று உன்னை அறிவித்த என்னை ஆண்டு கொண்டு எம்பிரானாய்கயிரும் பெண்பாவை என்னை ஆண்டு கொண்டு எம்பிரானாய்க்கு இரும்பின் பாவை அனையன நின்றாடேனோ அலரிடே
உயிர்களின் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமாய் இருப்பவனே, கரும பந்தத்துக்கு ஆளாயிருக்கும் என் முன் நீ வந்து என்னை வா என்று அழைத்து நீ வினைத்தலையை அகற்றும் பரமன் என்று உன்னை அறிமுகப்படுத்தி என்னை ஆட்கொண்டாய். நீ எங்கள் தலைவனாவாய். உனது பொருட்டு இரும்பு பொம்மை போன்ற நான் பாடவும் இல்லை, ஆடவும் இல்லை, வற்றி வாடவும் இல்லை, பரவசத்தால் மூர்ச்சை போகவும் இல்லை. இப்படி நான் நடந்து கொள்வது சரியா? என் கதி என்னவாரும் என்று எனக்கே விளங்கவில்லை. தலைவனை கண்டறிந்ததும் உயிர்கள் தாமாக தங்களை தலைவனிடம் ஒப்படைத்து விடுகின்றன. கனவினின்று விழித்துக் கொண்டவன் அக்கனவில் பெற்ற பொருள்களிடத்து வைராக்கியம் பூணுவது போன்று இறைவனுக்கு ஆட்படுபவன் தன் வினையை சுட்டரிக்கின்றான். நா உலர்தல், உடல் வற்றுதல், மூர்ச்சை போதல் ஆகியவை மகா பாவத்தின் அறிகுறிகளாம். மாணிக்க வாசகரிடத்து இவையெல்லாம் இருந்தும் பணிவின் காரணமாக இவை இல்லை என்கிறார்.